பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் உங்கள் ராஜ் டிவி வழங்கும் அகடவட படக்குழு சார்பாக உங்களை வருக வருகன வரவேற்று எங்கள் பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த புதுக்கோட்டை மாநகருக்கு நான் கொடுத்திருக்கிற தலைப்பு சோதனைகளையும் வேதனைகளையும் சாதனையாக மாற்றிய தருணம் என்று எதை சொல்லுவாள் பெண்? மகளாக பிறந்ததையா, சகோதரியாக வளர்ந்ததையா, மனைவியாக வாழ்ந்ததையா, தாயாக சுமந்ததையா, அல்லது பாட்டியாக பழுத்ததையா? இதுதான் இந்த மண்ணுக்கு நாங்கள் கொடுத்திருக்கிற தலைப்பு. சார், இன்றைய சமூகம் ஒன்று வைஃபைக்காக இயங்குது, இல்லை வைஃபுக்காக இயங்குது, ரெண்டுமே வீட்டுக்குள்ளார இருந்தால் சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது. சார், இன்றைய சமூகம் பொண்ணை ஒரு போக பொருளாகவும் உணர்ச்சியற்ற உடலாகவும் தானே சார் பாவிச்சுட்டு இருக்கு. எங்க பக்கத்து வீட்டில் ஒரு ஃபேமிலி இருந்தாங்க. அந்த குடும்பத்தில் சண்டை நடக்காத நாளே இருக்காது. ஒரு நாள் நாள் அந்த குடும்ப தலைவி கோச்சுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போனாங்க. அவ்வளவுதான், என்னைக்கு என் பொண்டாட்டி என்னை விட்டு போனாலும் அன்னைக்கே என் பொழப்பு திண்ணைக்கு வந்துருச்சுன்னு ஆயிடுச்சு சார் அந்த குடும்ப தலைவரோட நிலைமை. மனுஷன் திண்ணைக்கே குடி வந்துட்டாரு சார். தன்னுடைய குடும்ப பாரத்தை கூலி தொழில் செஞ்சு களை வெட்டி கல்லொடைச்சு கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் அந்த குடும்பத்தோட பாரத்தை தம் முதுகலை சுமந்து தான் ரெண்டு பிள்ளைங்களையும் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து பேர பிள்ளைங்களையும் ஸ்கூல்ல சேர்த்துட்டு தான் சார் இறந்து போனாங்க அந்த அக்கா. இதுதான் சார் சோதனையும் வேதனையும் தாண்டி பெண்கள் சாதனை படைக்கிற தருணம். ஒரு பொண்ணுக்கு நிச்சயம் என்ன, புதுசுல பையன் இறந்து போயிட்டா அந்த பொண்ணோட சகுனம் சரியில்லை. கல்யாணம் ஆன புதுசுல பையன் செத்து போனா பொண்ணோட நேரம் சரியில்லை. கல்யாணம் ஆகி பொண்ணு கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் பையன் செத்து போனா பொண்ணே சரியில்லைன்னு சொல்ற ஊர் தான் சார் நம்ம ஊரு. என் ரிலேட்டிவ்ல ஒரு அக்காவுக்கும் இந்த சம்பவம் நடந்துச்சு சார். அந்த அக்கா கன்சீவ் ஆன கொஞ்ச நாள்லயே அவங்க வீட்டுக்கார் ஒரு ஆக்சிடென்ட்ல தவறிட்டார். உடனே அந்த சமூகமும் அந்த குடும்பமும் அந்த பொண்ணு சரியில்லாத பொண்ணு, அதனாலதான் அவன் செத்து போயிட்டான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா எந்த சமூகம் அந்த பொண்ணு சரியில்லாத பொண்ணுன்னு சொன்னிச்சோ, தன் வயிற்றுல இருந்த குழந்தைய பெத்த எடுத்துட்டு அதே சமூகத்துக்கு முன்னாடி எந்த குடும்பம் இவன் நடத்த சரியில்லாதவன் சொன்னிச்சோ, அதே குடும்பத்தை உட்கார வச்சு சோறு போடுறா சார் அந்த அக்கா. அப்ப இதுதான் சார் சோதனையும் வேதனையும் தாண்டி ஒரு பொண்ணு சாதனை படைக்கிற தருணம். சார், ரோட்ல யாரோ போற பையன் ஏதாவது தப்பு பண்ணிட்டானா, ஏண்டா உன் அப்பா உன்னை இப்படிதான் வளர்த்தாரா அப்படின்னு யாரும் கேட்கறது இல்ல சார். உன் அம்மா உன்னை இப்படிதான் வளர்த்தாளா, நீ அப்படிப்பட்ட அக்கா தங்கச்சியோட தான் பிறந்தியான்னு அங்க கூட ஒரு பெண்ணை மையப்படுத்திதான் சார் திட்டுறோம். சார், ஒரு விலை மாது கிட்ட போய் ஒருத்தர் பேட்டி எடுத்தார் சார். ஏமா, நீங்க இப்படி தகாத தொழில் பண்றீங்களே, இது தப்புன்னு உங்களுக்கு தெரியலையான்னு. அதுக்கு அந்த பொண்ணு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா சார். ஒரு ஆண் தவறான பாதையில போனா அவனுக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கா, ஒரு பெண் தவறான பாதைக்கு தள்ளப்பட்டா அவளுக்கு பின்னாடி ஒவ்வொரு நாளும் ஒரு ஆண் இருக்கான்னு வாக்குமூலம் கொடுத்தா சார். அப்ப இந்த மாதிரியான சூழ்நிலையில தான் சார் தானே சார் இன்னமும் பெண்கள் இருந்துகிட்டு இருக்காங்க. என்னதான் குடிகாரங்க குடிச்சிட்டு வந்து பொண்டாட்டிய போட்டு அடிச்சு வீட்டுக்கார அம்மாங்க என்ன திருப்பூர்ல கேட்டாக, புதுக்கோட்டையில கேட்டாக, ஊட்டியில கேட்டாக, அதையெல்லாம் விட்டு போட்டு இந்த ஆளுகிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன்னு புலம்புனாலும் அதே குடிகார புருஷன் லிவர் கெட்டு போய் பெரியாஸ்பத்திரியில அட்மிட் ஆனா தன் தாலி கொடிய கூட அடக்க வச்சு அவனை காப்பாத்த யோசிக்காத பெண்கள் சார் நாங்க. சார், ஒரு பையன் அவன் அப்பாவுக்கு சரியான மகனா அவன் வரணும் அப்படின்னா அவனுக்கு கிட்டத்தட்ட 25-30 வருஷம் தேவைப்படுது. ஆனா ஒரு பெண் தன்னுடைய 10-15 வயசுக்குள்ள தன் தந்தைக்கே தாயாயிருவா சார். அதுதான் சார் ஒரு பொண்ணு தன்னுடைய சோதனைகளையும் வேதனைகளையும் தாண்டி சாதனை படைக்கக்கூடிய தருணம். சார், ஒரு பெண் எப்படி நடக்கணுங்கிறதுக்கு அப்போல இருந்து இப்ப வரைக்கும் நம்ம சாஸ்திரம் வச்சிருக்கோம். பொன்னின் அழகும் புவி பொறையும் வண்ணனகில் வேசி துகிழும் விரல் மந்திரி மதியும் பேச்சு நிவையுடையாள் பெண்ணு சொல்லி வச்சான் சார். சார், ஒரு பொண்ணு எப்படி நடக்கணும் நிக்கணும் பேசணுங்கிறதுக்கு இத்தனை சாஸ்திரம் சொல்றமே, ஒரு பொண்ணு கிட்ட எப்படி நடக்கணும் ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பேசணும் சொல்ல எந்த சாஸ்திரம் சார் இடம் கொடுத்துருக்கு? இவ்வளவு சோதனைகளையும் தாண்டி இன்னமும் பல துறைகள்ல பெண்கள் சாதனை படைச்சிட்டு தான் இருக்காங்க. அதுதான் சார் சோதனையும் வேதனையும் தாண்டி சாதனை படைக்கக்கூடிய ஆற்றல் பெண்களுக்கு மட்டுமே பிறந்தது. அதனாலதான் மகாகவியாவே இருந்த பாரதி கூட பையனை பத்தி பாடல சார், பொண்ணை பத்தி தான் பாடினா. சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே அப்படின்னு பொண்ணை புகழ்ந்து பாடினா சார். சோதனையும் வேதனையும் தாண்டி சாதனை படைக்கக்கூடிய ஆற்றல்
பெண்களுக்கு கூட பிறந்தது சார் நன்றி வெரி குட் வெரி குட் வெரி குட் மா வெரி குட் வெரி குட் வெரி குட் நீங்க பேசுங்கமா உண்மையாவே என்னோட வாழ்க்கையில வந்து சோதனை வேதனைகளை எல்லாம் தண்டி சாதனையாக்குனது இந்த ரோட்டரி விஷயம்தான் எனக்கு வந்து குழந்தையிலேருந்து எந்த சோதனையோ வேதனையோ கிடையாது ஒரு இன்ஜினியருக்கு மகளாக பிறந்தேன் ரொம்ப செல்லமாக வளர்ந்தேன் என்னோடய பிரதர்ஸுமே என்னை எதுவுமே கோச்சிக்கிட்டதே ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டதே கிடையாது அது மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஏஜில் 14 இயர்ஸில் என்னோடய அம்மா இறந்துட்டாங்க பட் அதுக்கப்புறம் என்னோடய ஃபாதர் வந்து என்னை ரொம்ப செல்லமாக அந்த அம்மா இல்லாத குறையே தெரியாமல் வளர்த்தாங்க பட் 16 இயர்ஸ்லேயே எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு மேரேஜுக்கு அப்புறம் தான் நான் படித்தது எல்லாமே அப்போ இங்கே என்னோடய மாமியார் மாமனார் என்னோடய உறவினர்கள் என்னோடய ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்திருக்காங்க எல்லாருமே இந்த நிகழ்ச்சியில் இவ்வளவு நேரம் அவங்க தான் இருக்காங்க ஃபுல்லாக அதனால் வந்து என்னோடய மாமியார் மாமனார் வந்து என்னோடய இன்னொரு அப்பா அம்மா தான் என்னோடய மாமனார் வந்து ரொம்ப என்னை வந்து இன்னொரு மகளாக தான் பார்த்தாங்க எனக்கு வந்து அவ்வளோ பிரமாதமாக பிறந்த நாள் கொண்டாடுவாங்க என்னோடய மாமியார் வந்து ரொம்ப அன்பாக தான் வச்சுக்குவாங்க எல்லாமே வந்து நான் வந்து கொஞ்சம் சிக்கனமாக இருக்க மாட்டேன் அதனால் நீ கொஞ்சம் சிக்கனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க அப்போ அவங்க இப்படி சொல்கிறாங்களே மாமா தான் நல்லவங்க அப்படின்னு அத்தையை பார்த்தாவே கோபமாக வரும் அந்த மாதிரி கொஞ்சம் இதுவாக இருக்கும் அப்புறம் தான் அதெல்லாம் புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு என்னோட ஹஸ்பண்டை பத்தி இந்த 400 அவார்டு வாங்கினதுக்கு நான் அவரை பத்தி சொல்லியே ஆகணும் கண்டிப்பா கண்டிப்பா அந்த 400 ப்ராஜெக்ட் பண்ணது எப்படின்னா நான் கல்யாணம் பண்ணி வந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் செய்யற எந்த ஒரு விஷயங்களுக்கும் அவர் நோன்னே சொன்னதில்ல எல்லாத்துக்கும் எஸ் தான் உன்னால் முடியும்னா நீ பண்ணிக்க என்னோட லைஃப்பில் எந்த பிரச்சனைகளுமே இல்லாமல் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருந்தேன் என்னோட லைஃப்பில் என்னோட குழந்தைங்க ரெண்டு பேர் என்னோடய பிள்ளைங்களையுமே பார்த்தீங்கன்னா அது மாதிரி பிள்ளைங்கள யாருக்குமே பார்க்க முடியாது என்னோடய அப்பா அம்மா பிரதர்ஸ் என்னோடய மாமியார் மாமனார் என்னோடய ஹஸ்பண்டு என் பிள்ளைங்க எனக்கு மாதிரி வந்து அடுத்தவங்களுக்கு செய்யக்கூட முடியாதுங்கிற அளவுக்கு அந்தளவுக்கு ஒரு அமைதியான வாழ்க்கையில் அப்போ வந்து நாங்கள் வந்து தொழிலில் வந்து நிறைய ஒன்று கிடச்சோன்னே இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் பிஸ்னஸ்னால நாங்கள் ரொம்ப அடிபட்டோம் அப்போ அந்த வந்து எதை பண்ணாலுமே இந்த ரெண்டு இதில் லாஸ் ஆகிடுச்சே மூணாவது இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்ல மாட்டார் எதுவாக இருந்தாலும் செஞ்சுப்பார் செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு சப்போர்ட்டாக ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு அனுபவம்னு சொல்லுவார் எதுவாக இருந்தாலும் நீ செய் அப்படின்னு சொல்லி ஊக்கப்படுத்திக்கிட்டே இருப்பார் ரொம்ப அதிகமாக பேசக்கூட மாட்டார் ஒரு அமைதியான கேரக்டரு இந்த ரோட்டரி வாழ்க்கையில் என்னோட இந்த ஒரு 8 மாத இதில் அவர் வந்து ரொம்ப எனக்கு வந்து ஒரு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார் எனக்கு எல்லா விஷயங்களுக்குமே ரொம்ப ஒரு உறுதுணையாக இருந்தார் ஹேவிங் 2 சென்ஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் சென் ஒர்க்கிங் அட் துபாய் செகண்ட் சென் பிடெக் ஃபர்ஸ்ட் இயர் திண்டுக்கல் பிஎஸ்என்ஏல பண்ணுறாங்க ரெண்டு குழந்தைங்களுமே நான் கிழிச்ச கோடு கூட தாண்ட மாட்டாங்க என்னோட வாழ்க்கை வந்து ரொம்ப அருமையானது ஆனால் நான் அந்த சோதனை வேதனைன்னு எதை சொல்கிறேன்னா ரோட்டரியில் வந்து நான் வளர்றதுக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் ஆயிடுச்சு நான் சின்ன விஷயத்துக்கு கூட அழுவேன் சின்ன விஷயத்த கூட அவமானமாக நினைப்பேன் எல்லாத்தையுமே நான் ஒரு கஷ்டமாக ஃபீல் பண்ணுவேன் இப்போ வந்து எந்த ஒரு அவமானத்தையும் ஈஸியாக நம்மளால் தாங்கிக்க முடியும் எந்த ஒரு பிரச்சனையும் தாங்கிக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு வந்து இந்த ரோட்டரி வாழ்க்கையில் தான் கிடச்சிச்சு இந்த அகட விகடம் தேர்ந்தெடுத்து கொடுத்தது வந்து என்னோட ரோட்டரிக்காக நான் செஞ்ச பணிகளுக்காக இதுதான் எனக்கு வந்து ரொம்ப ஒரு சிறப்பான விருதாக நான் கருதுறேன் ரொம்ப நன்றிம்மா உங்களுக்கு நாங்கள் விருது கொடுத்ததை எங்கள் ராஜ்டிவி நானுமே ரொம்ப இந்த ராஜ் டிவியில் வந்து கலந்துக்கிட்டதுலேயும் இந்த விருது நான் வாங்குறதுலையும் நானும் ரொம்ப பெருமைப்படுறேன் சிறந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் ரொம்ப நன்றிமா ரொம்ப நன்றிமா ரொம்ப நன்றி எல்லாருமே வரணும் மெம்பர் சித்ராவையும் வர சொல்ல ஹஸ்பண்டையும் கூப்பிடுறேன் புதுக்கோட்டை மகாராணி ரோட்டரி சங்கத்துடைய பிரசிடென்ட் அவங்க பேசுகிறாங்க அந்த பேச்சை கேட்கறதுக்காக இந்த பெரியவங்களாம் வந்திருக்கிறாங்க எல்லாருமே கிட்டத்தட்ட 60 தாண்டி இருப்பாங்க எல்லாருக்குமே உடம்பில் ஏதாவது உபாதைகள் இருக்கும் ஒரு 8 மணிக்கெல்லாம் மாத்திரை சாப்பிடணும் இல்லை உணவை முடிச்சிடணும் படுத்துக்கணும் இப்போ ரெஸ்ட் எடுக்கணும் அந்த ஓய்வு எடுக்கணுன்ற கட்டாயத்துக்குள்பட்ட ஒரு வயதை சார்ந்தவர்கள் அதையும் தாண்டி தான் வீட்டு பெண் பேசுகிறா அதை என்ன பேசுகிறா சமுதாயத்தாக போயிருக்காளே இவ்வளோ பெரிய பொறுப்பு நிகழ்ச்சியில் பொறுப்பேற்றிருக்காளே நாம் பார்க்கணுன்ற அந்த பெரிய உள்ளம் அந்த நல்ல உள்ளம் தயவு செய்து நீங்கள் இருக்கிற கரவொலி கொடுங்க தேங்க்யூ 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 தேங்க்யூமா ரொம்ப தேங்க்யூமா ரொம்ப தேங்க்யூ என்கிட்ட 2 கதை இருக்குது நான் சொல்லட்டுமா சார் ஒன்று என்னுடைய உடன் பிறந்த சகோதரியினுடைய கதை இன்னொன்று என் உடன் பிறவா சகோதரியினுடைய கதை முதல்ல என்னுடைய உடன் பிறவா சகோதரியுடைய நிலைமையை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் வீரடிப்பட்டின்ற கிராமத்தில் படித்து வளர்ந்த பொண்ணு படித்தது வெறும் 9வது வகுப்பு மட்டும்தான் அந்த பொண்ணு 24 வயசில்
அப்பா அம்மா பார்த்து வச்சு அற்புதமான ஒரு கல்யாணம், நிம்மதியான கல்யாணம், பெத்தவங்களுக்கு மன சந்தோஷம், இன்னையிலிருந்து நம்ம பொண்ணு நல்லபடியாக வாழப்போகுது, இந்த பிள்ளையோட வாழ்க்கையை கரை சேர்த்துட்டோன்ற நம்பிக்கையோட கல்யாணம் பண்ணி வச்சாங்க சார். கல்யாணம் பண்ணி வச்சு 36வது நாள் விபத்தில் அந்த பையன் இறந்து போயிட்டார் சார். அழுகிறதா தற்கொலை செஞ்சுக்கிறதான்னு ஒரு தவிர்க்க முடியாத சூழல். அந்த மாதிரி நேரத்தில் குடும்பத்தில் என்ன முடிவு பண்ணுறோம், அம்மாடி நடந்தது நடந்துருச்சு, இதை விட்டுரு, நீ அங்கேருந்து வந்து தீத்துவிட்டு கூட்டிகிட்டு வந்துடுறோம், கொஞ்ச நாள் கழித்து இதெல்லாம் கெட்ட கனவாக நினச்சி மறந்துடு, கொஞ்ச நாளில் உனக்கு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து கல்யாணம் பண்ணிடுவோமா அப்படின்னு அந்த பிள்ளைக்கு ஆதரவு சொல்லி அழைச்சிட்டு வரலான்னு பார்த்து அந்த மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவங்க என்ன பண்ணிவிட்டாங்க, இந்த பொண்ணை நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து அனுப்ப மாட்டோம், எனக்கு இன்னொரு பையன் இருக்கான், அந்த பையனுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றோம், எங்கள் வீட்டு மருமகளாகவே இந்த பொண்ணு இருக்கட்டும்னாங்க. ரொம்ப பாசமாக கேட்குறாருன்னு நினச்சோம். செத்து போன பையனுக்கு எல்ஐசி பணம் வர வேண்டியது இருக்கு, அதுக்கு கையெழுத்து போடணும்னா வாரிசு கையெழுத்து வேணும். யார் வாரிசு? ஒருத்தர் செத்தார்னா அந்த பையனோட பொண்டாட்டி தான் முதல் வாரிசு, இதுதான் நம்ம சட்டம். அந்த வாரிசு கையெழுத்து போடணும்னா அந்த புள்ள இந்த வீட்டில் இருக்கணும். அடுத்து செத்து போன பையனுக்கு கவர்மெண்ட்லேருந்து ₹1,00,000 பணம் கொடுப்பாங்க, அதை வாங்கணும்னாலும் வாரிசு கையெழுத்து போடணும். அந்த பையன் பேரில் அடகு வச்ச நகை எதுவாக இருந்தாலும் அந்த வாரிசு பேரில் இருக்கவங்க தான் கையெழுத்து போட்டு திருப்பணும். இந்த ஒரே காரணத்துக்காகத்தான் அந்த புள்ளை எங்கள் வீட்லேயே இருக்கட்டும்னு சொல்லியிருந்திருக்காங்கன்றது எங்களுக்கு பின்னாடி தாங்க தெரிஞ்சிச்சு. அந்த பையனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். அந்த பொண்ணு அதையும் தாண்டிக்கிட்டு குடும்ப சூழலையும் புரிஞ்சுக்கிட்டு அந்த பையனுக்கு வாக்குப்பட்டு போனாங்க. 3 மாதத்தில் இவ்வளவு கையெழுத்தையும் வாங்கிக்கிட்டு எங்கே போனானே தெரியலங்க, ஓடி போயிட்டாங்க. என்னடான அவனை பிடிச்சி விசாரித்து என்னன்னு கேட்டால் அவன் சொல்கிறான், எங்கள் அப்பா கட்டாயப்படுத்தினார் அந்த நேரத்தில், அதனால நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன், எனக்கு இதில் விருப்பம் இல்லை, அது மட்டும் இல்லாமல் நான் பிஇ படிச்சிருக்கேன், அந்த புள்ள 9வது கூட பாஸ் பண்ணல, அந்த பிள்ளையோட நான் எப்படி வாழ முடியும், ஏண்டா 3 மாதத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணியே, அப்போ உனக்கு இது தெரியலையாடா அப்படின்னு கேட்டபோது அது அந்த நேரத்தில் வேறு, இந்த வடிவேல் சொல்கிற மாதிரி அது வேற வாய் இது நார வாயின்ற மாதிரி சொல்லிவிட்டு. எந்த பொண்ணாக இருந்திருந்தாலும் அந்த நேரத்தில் என்ன முடிவு எடுத்திருப்பா, தற்கொலை முடிவு தான் எடுத்திருப்பா. ஆனால் என் உடன்பிறவா சகோதரி அந்த தருணத்தையும் தாண்டி அதே வீட்டில் இருந்துக்கிட்டு அவன் போனாலும் பரவாயில்லன்னு அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மாமனாருக்கும் மாமியாருக்கும் களைவெட்டி கஞ்சி ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க. களைவெட்டி கஞ்சி ஊற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய மருமகளை தங்கமாக பார்த்துக்க வேண்டிய மாமனார் தாரமாக பார்க்க ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி சூழல் அதை வெளியிலையும் சொல்ல முடியல. அந்த நேரத்தில் தற்கொலை முயற்சியை தவிர வேறு எதிர் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஒரு பெண்ணோட மனநிலையிலிருந்து பார்த்தா. ஆனால் அந்த பொண்ணு அந்த குடும்பத்தையே தூக்கி எறிஞ்சுவிட்டு வந்து, அண்ணே இந்த குடும்பத்தில் நான் வாழ விரும்பலண்ணே, ஆனால் இந்த குடும்பத்தை விட்டு இவன் ஓடி போயிட்டு அதுக்கு ஒரு காரணம் சொன்னான் பாருங்க, நீ படித்தது 9வது தான், நான் படித்தது பிஇ, உன்னோட வாழ எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னான் பாருங்க, இவன் முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணுண்ணே. எத்தனையோ பேருக்கு நீ பாடம் சொல்லி கொடுத்து ஐஏஎஸ் அகாடமி நடத்தி பல பேரை அரசு அதிகாரியாக உருவாக்கிக்கிட்டு இருக்க, என்னை எப்படியாவது உருவாக்கிருந்தேன் அப்படின்னு கேட்டுச்சு. இப்போ அந்த பொண்ணு நானும் ஐஏஎஸ் அதிகாரி ஆவேன்னு தன்னம்பிக்கையோட என் வீட்டில் இருந்து படிச்சுக்கிட்டு அந்த நபர் முன்னாடி நான் பெரிய ஆளாக வளர்ந்து காட்டுவேன் நிற்கிறா பாருங்க, அதுதாங்க சாதனை. நான் சொன்ன கதையில் இது ஒன்றுங்க. என் உடன்பிறவா சகோதரி இங்கே வந்திருக்கா, அந்த பொண்ணு பேர் சுகன்யா, அந்த பொண்ணை அங்கூர்ந்து மேடை கிழக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பெண்களுக்கு மட்டும்தான் முடியும் நினைக்கிறேன் இதெல்லாம், இதெல்லாம் எங்களை மாதிரி ஆண்களுக்கு எல்லாம் ஏதோ பேசுவோமே தவிர இவ்வளோ பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணி மீண்டு வர்றதுங்கிறது சத்தியமாக சொல்கிறேன். அம்மா உங்களெல்லாம் கையெடுத்து கும்பிட்றேன். என் பேர் மாமல்லன் செந்தில் இன்னைக்கு சொல்கிறோம், மாமல்லன் ஐஏஎஸ் அகாடமி. என்னுடைய உண்மையான பேர் செந்தில் முருகன். இந்த செந்தில் முருகன்ற 14 எழுத்துக்கு பின்னாடி 20 எழுத்து இன்னைக்கு இருக்குது. 3 MA MSc எம்எடு எம்ஃபில் பிஹெச்டி பண்ணிகிட்டு இருக்கிறேன் புலவர் செந்தில் முருகன். பல பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கேன், அரசு பணி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு உயர்ந்து நிற்கிறேன்னா அதுக்கு என் சகோதரியோட தியாகம் தாங்க. அடே எங்கள் அப்பா வெரி குட்ரா. என்ன தியாகம் பண்ணிடுச்சு உங்கள் அக்கா, என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு. எங்கள் அக்கா 12வதுல 1083 மார்க்கு. அப்போ 1083ன்றதெல்லாம் ரொம்ப பெரிய மார்க். எங்கள் அக்காவுக்கு படித்து முடித்த உடனே டீச்சர் ட்ரைனிங் மெரிட்டில் கிடச்சிச்சு பரங்கிப்பேட்டைன்ற ஊரில். நான் சொல்கிற ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி டீச்சர் நீ படித்து முடிச்சா அடுத்த வாரமே வேலை எங்கள் அக்காவுக்கு கிடச்சிச்சு. ஆனால் பரங்கிப்பேட்டையில் கொண்டே படிக்க வைக்கணுமே காசு இல்லையே அப்படின்னு எங்கள் குடும்பம் அப்படியே ரொம்ப வறுமையில் இருக்க குடும்பன்றதுனால இன்னமும் ஒரு கூரை வீட்டில் தான் இருக்கும். நான் இன்றைக்கி வசதி வாய்ப்போடு இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் என் குடும்பம் இன்னமும் கூரை வீட்டில் தான் இருக்கிறோம். எங்கள் அக்கா எப்படியாவது படிக்க வைக்கணுமே அப்படின்னு எங்கள் வீட்டில் திணறி பார்க்குறாங்க, முடியலை, பணம் கட்டுறதுக்கு வசதி இல்லை. ஆனால் படித்தா எங்கள் அக்காவுக்கு வேலை உறுதின்றது எங்களுக்கு தெரியுது. எங்கள் வீட்டை விற்கணுன்ற சூழல், வீட்டை 8000 ரூபாய்க்கு கேட்டாங்க. ஏன்னா பட்டா இல்லாத வீடு, ஒதுக்குப்புறத்தில் ஏதோ உரமாக குடிசை போட்டு வாழக்கூடிய குடும்பம், அதனால் அது 8000 ரூபாய்க்கு கேட்டாங்க. நான் எங்கள் அப்போ எனக்கு வயசு இல்லை, நான் ஒரு 10வது படிக்கிற போது எங்கள் அக்கா 12வது முடிக்குது.
அப்ப நான் சொல்றேன், எங்க அம்மா அப்பாட்ட, அம்மா இதெல்லாம் வித்துவிட்டு அக்காவை படிக்க வைக்கமான்னு. ஆனா எங்க அக்கா சொன்னுச்சு, டேய் எல்லாத்தையும் வித்துட்டு என்னைய படிக்க வச்சுட்டா வாழ்க்கையில நீ என்னடா பண்ணுவ, அதனால வேணாண்டா. எங்க அம்மா சொன்னாங்க, இல்ல இல்ல படிக்க வைப்போம். ஆனா எங்க அக்கா கேட்கல, படிக்க வைக்கிறத விட பேசாம என்ன எங்கடா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீனா பிரச்சனை இல்லையம்மா அப்படின்னு எங்க அக்காவை படிக்க வைக்காம உடனடியா ஒரு ஆட்டோ டிரைவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு மாமல்லன் ஐஏஎஸ் அகாடமியினுடைய நிறுவனரா பல பேருக்கு எனக்கு தெரியலாம், ஆனா அந்த மாமல்லன் செந்தில் எப்படி உருவாயிருக்கான்றது யாருக்கும் தெரியாது. காலையில பால் போடுவேன், பேப்பர் போடுவேன், கொரியர் கொடுப்பேன், சைக்கிளுக்கு பஞ்சர் ஒட்டுவேன், எச்சு கிளாஸ் கழுவிருக்கேன், இலை எடுத்திருக்கேன், எவ்வளோ வேலை நான் பார்த்துருக்கேன். நான் பார்த்த வேலைகள் எல்லாத்தையும் என் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த சூழலை என் குடும்பத்தில் இருக்கிற எங்க அக்கா உணர்ந்திருக்கு. வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக எங்க அக்கா தியாகம் பண்ணுச்சு. ஒருவேளை எங்கள் அக்கா அன்னைக்கு நான் அது வாழ்க்கை முக்கியம்னு படிக்க போயிருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு எங்கள் அக்கா ரொம்ப பெரிய ஆளாக இருந்திருக்கும். எங்கள் அக்கா பயங்கர டேலண்ட்டு, ரொம்ப பெரிய ஆளாக இருந்திருக்கும். ஆனால் நம்ம தம்பி இவ்வளோ கஷ்டப்படுறானே, அவன் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு இன்னைக்கு மாமல்லன் செந்தில் 3 MA MSc MEd MPhil நான் இன்னைக்கு போட்டுட்டு பெரிய ஆளாக இருக்கேன்னா எங்கள் அக்கா என்ன பண்ண தியாகங்க, அவ்வளோதாங்க. அதை விட என்னங்க தியாகம் வேணும், அதுதாங்க சாதனை. இன்னைக்கு எங்க அக்கா வளர்ந்த பிறகு எங்க அக்கா விட்டுறக்கூடாதுன்றதுக்காக அதை பிஏ படிக்க வச்சு, அதை பிஎட் படிக்க வச்சு, இப்போ ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல டீச்சர் ஆக்கி உருவாக்கணுன்ற ஆசையை நினைச்சேன், அதை இன்னைக்கு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. அதுல நான் திருப்தி அடைறேங்க. எனக்காக தியாகம் பண்ணி இன்னைக்கு என்ன உயர்த்தி இந்த சமூகத்துல இந்த மேடையில நான் உட்கார்றதுக்கு என்னுடைய சகோதரி காரணமா தியாகம் செஞ்ச அந்த சகோதரிய தயவு செஞ்சு மேடைக்கு அழைச்சு மரியாதை செய்யணும்னு. இன்னைக்கு நான் கடவுளா பலவருக்கு தெரியறேன்னா அதுக்கு என் கடவுள் தான் காரணம். எல்லாரும் அப்பா அம்மா காலில் விழுந்து கும்பிட ஆசைப்படுவாங்க, இந்த மேடையில வச்சு எங்க அக்கா காலில் விழுந்து கும்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நான் உன்னை எதிர்பார்க்கல, உன்னை எதிர்பார்க்கவே இல்லை. உனக்குள்ள இவ்வளவு ஒரு சோகம், அப்புறம் சாதனை, பெரிய படிப்பு, அடேங்கப்பா அடேங்கப்பா, மிக உயர்ந்த மனிதனாக நான் மாமல்லனை பார்க்கிறேன். பேருக்கு தகுந்தவர் மாமல்லனா உட்காந்துருக்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மாமல்லன், ரொம்ப சந்தோஷம். என்ன ரொம்ப சந்தோஷம், சோதனைகளையும் வேதனைகளையும் தாண்டி சாதனையாக ஆக்கும் தருணம் எதுன்னு இந்த நிகழ்ச்சியின் நடுவர் திரு நாகை நாகராஜர் சொல்வார். இதுதான் நிகழ்ச்சியோட இறுதி. ராஜ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தினை தெரிவித்து, முதல் முதலாக ஒரு பேச்சரங்க மேடையில் கொடுக்கப்பட்ட தலைப்புகளுக்கு சரித்திரத்திலிருந்தோ இலக்கியத்திலிருந்தோ இதிகாசத்திலிருந்தோ புராணத்திலிருந்தோ சமூகத்திலிருந்தோ சமுதாயத்திலிருந்தோ உதாரணமே சொல்லாமல் அவரவர் குடும்பத்தில் நடந்த செய்திகளை அரங்கேற்றிய முதல் அரங்க நிகழ்ச்சி நமது புதுக்கோட்டை அகட விகட நிகழ்ச்சி தான் என்பதிலே மிக பெருமையாக இருக்கு. ஆண்களாக பேசியவர்கள் கூட யாரும் எந்த பெண்ணையும் இழிவுபடுத்தியோ அல்லது வேறு விதமான பயன்பாட்டு சொற்களை பயன்படுத்தாமல் மிக நாகரிகமாக தன் தாயை, தன் தங்கையை, தன் மனைவியை எப்படி நேசிப்பார்களோ அதுபோலவே பூசித்து வாசித்த முதல் வார்த்தை அரங்கம் இந்த புதுக்கோட்டையாக. எல்லாரும் சொந்த கதை சொன்னாங்க. எங்கள் அண்ணன் பாஸ்கராஜ் கூட சொல்லியிருக்கிறார், அவருடைய மனைவி ஒரு மாத காலம் உடல்நலம் சரியில்லை என்ற பொழுது எதையோ இழந்து விட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஆனால் இவர்களையெல்லாம் தாண்டி மேடையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மேடை நாகரிகம் கருதி ஒரே வார்த்தையில் சொல்கிறேன், ஊனமுற்ற குழந்தையாக பிறந்த என்னை தன் இடுப்பிலேயே தூக்கி பள்ளிக்கூடத்தில் படிக்க வைத்து இன்றைக்கு பல பேர் பார்க்க நடக்க வைத்த என் தாய், என்னுடைய அம்மா புலவர் மணிமேகலை என்பதுதான் இந்த உலகத்துக்கு தெரியும். வேற எந்த பேச்சரங்கத்திலையும் கொடுக்கப்படாத தலைப்பு. இந்த உலகத்தில் வேதனை சோதனை என்பது ஆணுக்கு வரவே வராது. ஒரு ஆண் மகனாக இருந்து சொல்லுகிறேன், அப்படி அவனுக்கே சோதனை வரும். இந்த சோதனைங்கிற வார்த்தைக்கும் வேதனைங்கிற வார்த்தைக்கும்
ஒரே ஒரு வித்தியாசம் சொல்லுகிறேன், வேதனை என்பது நம் வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுகிற வலி, சோதனை என்பது நம் வாழ்க்கையை நடத்தி போகிற வழி. இந்த மேடையில் பேசிய ஒரு இளைஞன் சொன்னார், வழித்தடங்களை சொல்லிய என் தாய் இது வழியும் தடங்களும் இருக்கும் என்று சொன்னான். உண்மையிலேயே நான் அவன் பேசிய பொழுது நான் அசந்து போனேன். வழித்தடங்கள் வழியும் தடங்களோடு இருக்கும். மாமலன் சொன்னாரே, ஒரு பெண்ணுக்கு பாலியல் ரீதியாக உறவு ரீதியாக எவ்வளவு உச்சத்துக்கு போக முடியுமோ அவ்வளோ வேதனை. எந்த ஆம்பளைக்காவது அப்படி இருக்குதா? மகாராணி ரோட்டரி சங்கத்து தலைவி சொன்னார், என் மாமியார் நான் வாழ்க்கையில் எது கேட்ட பொழுது எனக்கு நோ சொன்னதே இல்லை என்று சொன்னார். என்னை கேட்டால் அவர்கள் நோ சொல்லியிருக்க வேண்டும், உங்களை நோக சொல்லியிருக்க வேண்டும், அப்போ தான் நீங்கள் இன்னும் 10 வருஷத்துக்கு முன்னாடியே ரோட்டரி கிளப்புக்கு தலைவி ஆகியிருப்பீங்க. இப்போ லேட் ஆகிட்டீங்க சார். ஒரு வீட்டுக்கு வருகிற பொழுது என் தங்கை கலைச்செல்வி சொன்னிச்சே, அது வருகிற பொழுது நீங்கள் கால் எடுத்து வைக்கிறப்போ உங்கள் கையில் ஒரு விளக்கு கொடுப்பார்கள். இந்த உலகத்திலேயே ஒரு பெண்ணை பண்பாட்டோடும் நாகரிகத்தோடும் கலாச்சாரத்தோடும் புகுந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கிற ஒரே இனம் எங்கள் நகரத்தார் இனத்தை தவிர வேறு எந்த இனத்தையும் கிடையாது. இங்கே இருக்கிற கல்யாணமான பெண்களுக்காக சொல்கிறேன், தாலி கட்டின பொண்டாட்டி புருஷனோட சட்டப்பைய பாப்பா, பெத்த அம்மா தான் வைத்த பாப்பான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதெல்லாம் தப்பு சார். தாலி கட்டின மனைவி என்றைக்கும் கணவனுடைய சட்டப்பைய பார்க்கவே மாட்டான். அவன் எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டு, இங்கே சகோதரி சொன்னிச்சே, அந்த மாதிரி குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாலும் கூட அவனை வாயை குப்பளிக்க வச்சு வெறு வயிற்றோட படுக்காதரான்னு ஒரு தோசையை புட்டு தாயை போல ஊட்டி கொடுப்பவள் தான் இந்த தமிழகத்தில் இருக்கிற தரமான மனம். இங்கே பேசிய நமது ரஜினி மன்றத்தினுடைய நண்பர் ஒரு கேள்வி கேட்டார், தாயாக இருக்க பிடிக்குமா மனைவியாக இருக்க பிடிக்குமான்னு. ஒன்று வச்சு எங்க, தாய் என்ற அந்தஸ்து, மகள் என்ற அந்தஸ்து, சகோதரி என்ற அந்தஸ்து, இந்த 4 அந்தஸ்தையும் ஒரே பெண் அனுபவிப்பாள். ஆனால் அவளுக்கு ஒரு சோதனை வரும், அவளுக்கு ஒரு வேதனை வரும். தான் கட்டிய கணவனை தன்னுடைய தாய் உதறுகிற பொழுது, தான் கட்டிய கணவனை தன் சகோதரி உதறுகிற பொழுது, தான் கட்டிய கணவனை தன் வீட்டில் மகனும் மகளும் உதறுகிற பொழுது, ஒரு நாளும் உதறிய மகனுக்கு உதவியாக எந்த தாயும் இருக்க மாட்டாள், உதறிய உறவுகளுக்கு துணையாக எவளும் இருக்க மாட்டாள். 1000 இருந்தாலும் என் கணவனை தாழ்த்தி பேசவோ குறைத்து பேசவோ எவருக்கும் அதிகாரம் இல்லை என்று பெத்த பிள்ளையை கூட வீட்டை விட்டு வெளியில் போ, என் கணவனை பேசுகிற தகுதி உனக்கு இல்லை என்று சொல்லுகிற ஒரே பொறுப்பு ஒரு கணவனுக்கு மனைவியாக இருக்கிற அந்த ஒரு பெண்ணுக்கு மட்டுமே பொருத்தமான உறவை தவிர வேற யாரும் முடியாது. நீங்கள் பொண்ணு இருக்கும், சகோதரி இருப்பா, எல்லாரையும் தாண்டி நீங்கள் வச்சுக்கங்க. இந்த உலகத்தில் பெண்ணாக இருக்கிற சகோதரிக்கு கூட நம்மை போல இன்னொரு சகோதரன் உண்டு, பாசத்தை பகிர்ந்து கொள்ள. தாயாக இருக்கிற பொழுது நம்ம வீட்டிலே இருக்கிற இன்னொரு மகனும் மகளும் நம்முடைய பாசத்தை பகிர்ந்து கொள்ளலாம். மகள் உறவோ தாய் உறவோ சகோதரி உறவோ பாசத்தை பகிர்ந்து கொள்ளும். ஆனால் மனைவி என்ற உறவு இருக்கிறதே, அது ஒன்று மட்டும் தன்னுடைய பாசத்தை தன் கணவன் என்ற ஒரே ஒரு ஆண்மகனுக்காக வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்து தியாகம் செய்து நீண்ட நாள் கணவனையே நம்புகிற ஒரு பண்பாடு இன்னமும் தமிழ்நாட்டில் இருக்கிறது. எனவே ஒரு பெண்ணுக்கு வேதனையும் சோதனையும் குழந்தை பருவத்தில் வந்தாலும் குமரி பருவத்தில் வந்தாலும், தமிழ் இலக்கியத்தில் சொன்னதைப் போல பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம் பெண் என்று 7 பருவத்துக்கு அவள் போனாலும், ஒரு கணவனுக்கு மனைவியாக இருந்து அந்த வேதனையும் சோதனையும் தாங்கி சாதனை செய்கிறாளே, அந்த தருணம்தான் ஒவ்வொரு பெண்ணுக்கும் உயர்ந்த தருணம். எனவே வேதனையிலும் சோதனைகளிலும் சாதனை செய்கிற தருணம் மனைவி என்ற அந்த பருவம்தான். அதுதான் பாரதிதாசன் சொன்னதைப் போல முதியோர் காதலில் சொன்னான், 80 வயது காதலிய மனைவிக்கு சொல்வான், அவள் இருக்கின்றாள் என்பது எனக்கு இன்பம் என்று சொன்னான். 80 வயதானாலும் கண்ணதாசன் சொன்னதைப் போல
முழுமை பெற்ற காதலெல்லாம் முதுமை வரை கூடி வரும். எத்தனை கடன்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும், படித்த கடன் வாத்தியார்கிட்ட இருக்குது, பெத்த கடன் அம்மாட்ட இருக்குது, கற்ற கடன் எல்லாத்துலேயும் இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியாக எங்கள் புலமை பித்தன் சொல்லுவான், எந்த கடனிலும் மிக பெரிது நல்ல மனைவியின் சேவை, அதை அடைத்திட என்னும் போது பல பிறவிகள் தேவை. நன்றி, வணக்கம். நன்றி, 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 நன்றி. சங்கீதம் உங்கள் சங்கீதம் இனி என்றும் சந்தோஷம்.